எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் குறுகிய நேரத்துக்குள்ளே என்னுடைய உரையை முடிக்க வேண்டிய காரணத்தால் முக்கியமான ரெண்டு மூன்று விஷயங்களும் பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, இப்போ நடக்கிருக்கின்ற தேர்தல் இல்லை, எனக்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னவென்றால், இது நடந்து முடியுமா முடியாதான் ஒன்று. ரெண்டாவது, நடந்தால் நேர்மையாக நடக்குமா என்றது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, இந்த தேர்தலிலே பணம் எவ்வளோ தூரம் பாயுதுன்றதையும் பொறுத்தான் இருக்க இந்த விஷயம் கொடுத்தார். என்றால் மக்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வேட்பாளர் தரவில்லை, சரியான வாய்ப்புகள் எல்லாம் ஒளி மறைவாக தான் நடந்துகிட்டுருக்கு. இதுக்குள்ள கழுத்தரப்புகள் எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு. அதோட சண்டித்தனம் முன்பெல்லாம் கடந்த காலத்திலே சில ஆயுதம் தாங்கிய குழுக்களால் அலுப்பிருந்தது. இப்போ ஆயுதம் தாங்காத குழுக்களும் அரசினுடைய சப்போர்ட்டோடு தீவிரமாக செயல்பட பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்களோட முட்டி மோதல் அவ்வளவு பொருத்தமான இல்லை. இதை நான் மிகவும் பணிவோடு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த வேட்பையாக இந்த சண்டித்தனத்தை காட்டாது. எங்கள் மக்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மக்கள் என்ன ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று எனக்கு ஒரு சந்தேகம். அடுத்த தேர்தல் இப்பேற்பட்ட சூழ்நிலை நடக்கும் என்றது கூட சந்தேகம். இன்றைக்கு பெருமளவிலே ஒரு சர்வாதிகார பார்க்கலாம் போக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டு போகிறத வேற எங்களுக்குள்ளே இந்த விளையாட்டு நடந்துருக்கு ஒன்று. ரெண்டாவது, 2004 நடந்த தேர்தல் பிற்பாடு மோசமான ஒரு தேர்தல். மோசமான தேர்தல் மட்டுமே இல்லை, நாட்டு மக்களை அடிமைப்படுத்தின தேர்தல். இது மிகவும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மக்களை மாட்டுக்கட்சிக்காரரை வாக்களிக்க விட இல்லை, கன்வர்ஸ் பண்ண விட இல்லை, வீட்டுக்கு வீடு போக விட இல்லை, நோட்டீஸ் அடிக்க விடவில்லை, 520 போலீஸ் ஸ்டேஷனத்தில் உண்டுக்காதால் ஒருதையும் போட விடவில்லை. மற்றது சண்டித்தனம், ஒரு கள்ள காட்டடிக்க வச்சு ஓட் பண்ணியிருக்கணும், அரசாங்க அதிகாரிகளை மிரட்டி ஒரு ஓட்டு பயிலாக 5 ஓட் போடக்கூடிய செதுக்கினம், அண்மையிலே ஒரு தம்பி எம்பியாக இருக்கிறார் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும், அவர் சொல்லியிருக்கிறார் நான் 75 ஓட் போட்டதாக. அப்போ அவர் 75 ஓட் போட்டால் சம்பந்தரையா இத்தனை ஓட் போட்டேன் என்று நான் அறிய விரும்புகிறேன், சீனராஜா இத்தனை ஓட் போட்டேன் அறிய வேண்டேன். நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை. 95% வாக்களித்திருக்கிறார்கள் சில இடங்களில், மற்ற எவரையும் ஓட் அடிக்க விட இல்லை. அது பற்றி பரவாயில்லை, ஏதோ மக்களை ஏமாற்றி வந்துட்டான்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுண்டே தான் இதில் உள்ள கேள்வி. அரசாங்கம் நல்ல வடிவாக தெரியும் இவர்கள் கண்ட ஓட்டுட வந்தேன். அரசாங்கம் நல்லா தெரியும் இவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டி போடுறான்றதை பகிரங்கமாக சம்பந்தர்கள் குறித்தான் நாங்கள் இந்த தேர்தலில் விடுதலை புலிகள் சார்பிலே தான் போட்டி போடுவோம்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்ல, தமிழ்ச்செல்வன் கொடுத்த லிஸ்ட்டை தான் கொடுக்கப்பட்டது. அப்போ தெளிவு செய்யப்பட்டது விடுதலை புலிகள். நான் அதை பற்றி கவலைப்படுது. நான் சொன்ன சம்பந்தருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே விடுதலை புலிகளையே நேர்த்தி விடுவோமா என்று அதுக்கு அவர் ஒளிச்சு விளையாடி போட்டு கூட்டணி தேர்தலில் கேட்கும்போது இரகசியமாக அரசாங்க ஆணையாளருக்கும் அறிவித்து போட்டு இரகசியமாக கண்ட ஓட்டு எல்லாம் கண்ட ஓட்டு போட்டாச்சு. ஆனால் போட்டு விடுதலை புலிகள் வந்துவிட்டால் சரி சந்தோஷம், விடுதலை புலிகள் தான் என்றால் சந்தோஷம் எனக்கு. ஆனால் விடுதலை புலிகளை அவர்கள் செயல்பட விடவில்லை. உள்ளுக்கு வர்றதுக்குத்தான் விடுதலை புலிகளாக வந்தார்கள் ஒழிய அவர்கள் செயல்பட்ட எல்லாம் விடுதலை புலிகளுக்கு ஏற்படியாக இருக்கவில்லை. ஆனால் இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அரசாங்கம் ஜனன முறையிலே இயங்கி வந்த ஒரு அரசாங்கம், ஒரு வன்முறையிலே ஈடுபட்டிருந்த ஒரு அமைப்பினுடைய பெயரால் ஒரு குழு குழுவினர் 22 சீட்ஸ் எடுத்திருக்கணும். அவர்களை ஒரு முறையான ஜன்ன காட்சியாக, தம்பி மிஸ் சம்பந்தனையா நீங்கள் சரியான பாதையில் விரையா பின்பக்க கதவாக வந்திருக்கிறீர்கள், தயவுசெய்து உங்களுடைய 22 கூட்டு வெளியில் போங்க, முறைப்படி வாங்கன்னு சொல்லியிருக்கோம் சொல்லியில்லை. அப்போ இந்த அரசாங்கத்துக்கும் இவருக்கும் இந்த டீல் என்ன? அரசாங்கத்துக்கும் இவருக்கும் இந்த டீல் என்ன? விடுதலை புலிகள் ஒழிக்கிறோம். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வேண்டி வருகிறது. தேர்தல் முடிஞ்சுது, 6 வருஷம் முடிஞ்சுது. 59 ஆண்டு இவர்கள் எந்த இராணுவ தலைவர் இந்த இராணுவ இந்த விடுதலை புலிகளை ஒழிப்பேன் இல்லா செய்வேன் இன்னும் இயங்கப்பட மாட்டேன் இப்படி பல விதமாக சொல்லி தோற்கடிக்கப்பட்ட பிறகு நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தை என்ன விடுதலை புலிகளுடைய என்ன இராணுவத்தினுடைய எண்ணிக்கை ரட்டிக்க போகிறேன் என்று சொன்னவருக்கு அடுத்த 6 மாதத்தாலே இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகின்றார். சம்பந்தர் சேனராஜா போன்றவர்கள்
அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி பகிஷ்கரிக்க சொல்லியில்லை, சரத்சந்திரிக்காக்கு ஓட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். சரத்சந்திரிக்காக்கு ஓட் பண்ண சொல்லியிருந்தால் அப்போ இவர்களுக்கும் சரத்சந்திரிக்கு உறவு இருந்திருக்கு. சரத்சந்திரிக்கா விடுதலை புலிகளும் ஜென்ம விரோதிகள், இதுக்கு மட்டும் சம்பந்த பதில் கூற வேண்டும். இந்த தேர்தலில் கள்ள ஓட்டில் வந்ததுக்கு பதில் கூற வேண்டும். இப்போ புதுக்கார் கண்டுபிடிச்சிருக்கிறார், 75 ஓட்டு அவர் போடையில், 75 பேரை காரில் கொண்டு வந்தார், அதே சட்டவிரோதம் தானே. 75 பேரை காரில் கொண்டு வந்தே சட்டவிரோதம், 75 பேரை பேரை போட்டு ஓட்டை போட்ட ஜிஎம்ஆரை மிரட்டி அவர்களை கொண்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு உதவியாக குற்றம். சம்பந்தர் வடிவாக எங்களை தெரியப்படுத்தி இந்த மக்களுக்கு எவ்வாறு 22 பேரும் பாராளுமன்றம் வந்தார்கள், உடனடியாக அவர்கள் ராஜினாமா செய்யணும், அல்லது என்னை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை பொறுத்தவரை அன்றைய அந்த பீரியடில், அதாவது எலெக்ஷன் பீரியட் அந்த காலத்தில் அரசாங்கம் இயங்கவில்லை, எந்த வேலையும் அரசாங்கம் செய்யவில்லை, எந்த செய்ய செய்ய விட இல்லை இவர்கள். அதொன்று போதும் தேச துரோகத்துக்கு இவர்களை குற்றம் சாட்டுறதுக்காக. இன்றைக்கும் அந்த தேச துரோக குற்றம் அப்படி இருக்கின்றது. மீண்டும் சம்பந்த ருசிகண்ட புரியன் சொல்வார்கள், ரெண்டாம் தினம் வந்தார், இப்போ மூன்றாம் தினம் கேட்குறார், தனக்கு 20 பேரை திரைச்சி, அவருக்கு 20 பேரை கொடுத்தா தான், 22 பேர் கொடுத்தா சரி வேறு ஏன்னா 20 பேரை கொடுத்தா தான் அவர் தண்டியாக்கள் ரெண்டு பேரை போட்டு கசமுச பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அன்பர்கள், என்னுடைய விருப்பு, நான் என்னுடைய அரசியல் 70 ஆண்டு 70 வருஷங்கள் அரசியலில் 3 தலைமுறையை கண்டுவிட்டேன். நான் ஒரு விதமான ஒரு பொய் களவு ஏமாற்று எதுவும் செய்தது கிடையாது. இந்த தேர்தலே போட்டி போடுகின்ற அரசியல் கட்சிகள் சில கை சுத்தம் இல்லை, இதயம் சுத்தம் இல்லை, கடந்த கால வரலாறு சுத்தம் இருக்கவில்லை. நான் ஒரு பிரமரை கேட்டு நான் இங்கே வந்து இந்த கட்சி எடுத்து நடந்து கொண்டு அவர் வரவில்லை. ஏனென்றால் அவருக்கு என்னோட வேறு கஷ்டமாம். ஆனால் எந்தெந்த தப்பெல்லாம் செய்து எதிர்காலம் அரசியல் செய்தார்களோ அவரோடு சேர்ந்து அவர் அரசியல் செய்கின்றார்கள். நான் அனுதாபத்தோடு தான் இந்த மக்களை கேட்க விரும்புகின்றேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஆசைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை இருக்குது. எங்களை போல வயது போனவர்கள் பதவி ஆசைக்க நான் வரவில்லை. நான் 3-4 தினம் தோற்கடிக்கப்பட்டவன் சம்பந்தரான், சம்பந்தருடைய என்ன மோசமான செயல்பாடுகள், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள், துரோகத்தால் அப்படின்னு நான் கவலைப்படுது. நான் விட்டுட்டோட இல்லை உங்களை. இந்த மக்களுக்காக நான் சேவை செய்து 39,000 ஓட்டு, 36,000 ஓட்டு எனக்கு போட்ட மக்கள் நீங்கள், நீங்கள் தெரிவு செய்த என்னத்தான் இவர்கள் இல்லாமல் பண்ணது. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது, எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது. உங்களுக்கு சேவை செய்ய விட்டு போன குறையை தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நீங்கள் தந்த பதவியை பரத்தவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. இதுதான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மற்றும் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகின்றேன், ஊடகங்களை மிகவும் பணிவாக, ஆனந்தங்கியில் உங்களுக்கு கோபம் இருந்தால் ஆனந்தங்கியை பற்றி விட்டுருங்க, தமிழர் கூட்டணியை முன்னேற்றுங்க. நான் நீங்கள் வெறும் நீ ஆனந்தங்க இந்த இலக்கிய முடிய நீங்கள் ஒதுங்கன்னா நான் ஒதுங்காய்த்தேன், இன்றைக்கு ஒதுங்காய்த்தேன் நான். ஆனால் இந்த பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட நேர்மையாக, விசுவாசமாக, உண்மையாக உழைத்த கட்சியை திட்டம் போட்டு செயலெடுக்க பண்ண அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மோசடியாக ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று இல்லை, அது ஒரு அந்த வார்த்தை பெரியவுமே பிழையானது. தந்த செல்லா 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடி வைத்த தமிழிசை கட்சி தான் சேனாராஜா தூக்கி வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் முத்தவெளியில் போய் பார்ப்பதாக இருந்தால், 98 நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கட்சி பேதமின்றி தமிழிசை, தமிழர்கள் கூட்டணி, பல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி 98 கட்டி அதில் மேலே உதய சூரியன் தான் கீறியது. தந்த செல்ல என்றைக்காவது உதய சூரியன் அடிய வேண்டும் என்று விரும்பியிருந்தால், அல்லது தந்தை சிவாஜிக்கு இந்த சூரியனை அதில் உதிக்க வைத்தவர்கள் என்றைக்காவது இந்த சூரியன் மறையமாக என்று நினைத்திருந்தால், அவ்வளோ உயரத்திலே அந்த சூரியனை வைக்க வேண்டிய தேவையில்லை. சேனாராஜா உயரமான ஆளாக இருக்கலாம், உயர் சேனாராஜா எத்தனை அடி போனாலும் அந்த சூரியனை இவரால் மறைக்க முடியாது. தயவுசெய்து நம்ம பணிவாக ரெண்டு பேரை கேட்க, இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், நீங்கள் ரெண்டு பேரும் செய்த துரோகம் புத்தகமாக ஒழியும் ஒழியுமாக என்னால் முடியும். மக்கள் ஏமாத்தின போதும், நீங்கள் அனுபவித்த போதும், நீங்கள் சம்பாதித்த சொத்து போதும், பக்கத்தில் ஒவ்வொருதும் ஒரு கடதாசியை மட்டும் விற்று போட்டு 42 மில்லியன் காசு வட இருக்கிறீர்கள், உங்களோட நாங்கள் மோத முடியாது, எங்களது அடுத்த நேரம் சாப்பிடக்கூட வழி இல்லை, எங்களுக்கு யாரும் பணம் தரதான் கிடையாது, நாங்களாகவே எங்களுடைய சொந்த முயற்சியாலேயே இந்த கூட்டங்களை கூட இல்லை பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கின்ற ஒழிய எங்களுக்கு யாரும் சரியில்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அள்ளி அள்ளி தந்தார்கள், அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொடுத்தீர்கள். இங்கே ஒரு அம்மையார் பாவம் அந்தமாரி அவ கூட
வேலை பாருந்தேன்னு அப்போ நீ பதவி நீ நீக்கம் செய்கிறார்களாம் அவள் பொய் சொல்லிட்டாண்டு என்ன உள்ளது சொல்லுங்க எவ்வளோ கிடைச்சது என்ன கணக்கு எல்லாத்தையும் கேட்டு காட்டுங்க மக்களுக்கு நேர்மையாக செயல்படுங்க நேர்மையைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்ன என்னால் இத்தனை இதற்கு மேல் எனக்கு நேரம் போதா அப்படின்னால் இத்தனை நான் திருந்தேன் மீண்டும் இளைஞர்களை மண்டாட்டமாக கேட்கறது தயவுசெய்து கொஞ்சம் ஒதுங்கியிருந்து வயது மூத்தவர்கள் எங்களை போன்றவர்களுடைய அன்பசாலையோட கலந்து ஆலோசித்து செயல்படுங்க ஒழிய அவர்கள் ஏதோ பெருசாக காசோட வரா காரோட வரேன்றக்காக அவர் அதில் ஏமாற வேண்டாம் வந்து மக்கள் சார்பில்லை தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த வேண்டுகோளை இளம் சமுதாயத்திற்கு விடுகிறேன் உங்களுடைய பணியை இந்த உதய சூரியனை சின்னத்தை கேட்கின்ற எங்கள் வேட்பாளர்களை வெல்ல வைத்து தமிழகத்தை காப்பாற்றுங்கள் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்த கடைசி சந்தர்ப்பம்.